ஆசைப்பட்ட மாதிரி படிக்கணும், பிடிச்ச மாதிரி வாழணும்னு தோணும். ஆனா இதெல்லாம் பண்ணா நமக்கு அடுத்த இருக்க தம்பி தங்கச்சி கஷ்டப்படுவாங்களோன்னு பயந்து ஆசை, கனவு, பேஷன், ட்ரீம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சு அது அழிஞ்சு போறத பார்க்க முடியும். மனசுக்கு பிடிச்சவங்கள உண்மையா லவ் பண்ணி சந்தோஷமா செம்மையா வாழணும்னு தோணும். ஆனா லைஃப்னு வரும்போது இந்த மனசு இன்னொரு மனசு கிட்ட வேணான்னு சொல்லி விலகி போகும். ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டர், பீச், பார்க்னு செம்மையா சுத்தலான்னு தோணும். ஆனா பாக்கெட்டை தொட்டு பார்த்தா பைசா இல்ல, மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்லும். இங்க எந்த வேலையும் கிடைக்காம வெளியூர்ல போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு சேலரி அனுப்பினாலும் பிடிச்சவங்களை பிரிஞ்சிருக்கிற வழி ஒவ்வொரு நாளும் வெளியில சொல்ல முடியாம அது பாட்டுக்கு உருகிட்டே இருக்கும். நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறத பாக்கக்குள்ள தாங்கிக்க முடியாம இந்த மனசு வலிச்சாலும் இன்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள ராஜா ராணி மாதிரி உட்கார வச்சு அழகு பார்க்க முடியாதான்னு இந்த இதயம் யோசிக்க வச்சு கடைசியில செத்தே போயிடும். மேல ஏறவும் முடியாம கீழே இறங்கவும் முடியாம நடுவுல வந்து நின்னுகிட்டு பேலன்ஸ் இல்லாம ஆடிக்கிட்டு இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் அப்படின்னு கண்ணடைய பார்த்து நாம கேக்குறப்பதான் புரியுது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மிடில் கிளாஸ் வாழ்க்கை.